சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூடி ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த அவசர ஆலோசனைக்கான நோக்கம் என்ன? இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? அது குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் கே பி முனுசாமி, வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கின்றனர். முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் இரண்டு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலை மையம் கொண்டு ஏற்கனவே அதிமுக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள் பல நாட்கள் கூடி ஆலோசனை மேற்கொண்டு அந்த ஆலோசனையின்படி மாவட்ட செயலாளர்களை பிரிப்பது, மாவட்டங்களில் தகவல் தொழில்நுட்ப பிரிவை உருவாக்குவது போன்ற பல மாற்றங்கள் தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் விழுப்புரம் மாவட்டத்தை பிரிப்பது, அதே போன்று முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான சர்ச்சை அதிமுக மத்தியில் நிறைவி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த இரண்டு விஷயங்கள் தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் இந்த ஆலோசனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்ட அமைச்சர் என்பதன் காரணமாக இந்த ஆலோசனையில் அவர் பங்கேற்றிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் தமிழக அரசு பிரித்து பல்வேறு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு தமிழக அரசு சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்தையும் இரண்டாக பிரிக்க வேண்டும் என்பது தொடர்பான தொடர்ச்சியாக நிர்வாகிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதுவரை அது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருக்க அதிக சட்டமன்ற தொகுதிகளை உட்படுத்திய ஒரு மாவட்டமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் அண்மையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டதன் காரணமாக தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளும் உள்ளடக்கியிருக்கின்றன. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது தொடர்பாக தற்போது அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக அதிமுக தரப்பில் பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ச்சியாக எழுந்து வருகின்றன. அமைச்சர்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களையும் ஒவ்வொரு அமைச்சர் கூறி வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக தேர்தலுக்கு பின்தான் எம்எல்ஏக்கள் முடிவு செய்வார்கள் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு கருத்தை முன்வைத்தார். அந்த கருத்தின் அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அந்த ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்ததை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் நிரந்தர முதலமைச்சர் வேட்பாளர் எனவும், அவரை முன்னிறுத்திதான் தேர்தலை சந்திப்போம் எனவும் ராஜேந்திர பாலாஜி கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த கருத்திற்கு அமைச்சர் ஜெயக்குமார் நேற்றைய தினம் பதிலளித்திருந்தார். இது தொடர்பாக தற்போது முடிவு செய்வது என்பது அதிமுக மத்தியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். இது தொடர்பாக கட்சி தான் முடிவு செய்யும் எனவும் ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அமைச்சர்களும் இது தொடர்பாக தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான ஒரு பெரும் சர்ச்சை எழுந்திருப்பதாக தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் பேச்சுகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இது தொடர்பாகவும் இன்றைய நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக விழுப்புரம் மாவட்டத்தை பிரிப்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக தற்போது பேச எந்த ஒரு இதுவும் இல்லை என்பது தொடர்பாகவும் இந்த இரு விஷயங்கள் தொடர்பாகவும் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஒரு மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் கே பி முனுசாமி, வைத்தியலிங்கம் ஆகியோரும், அதே போன்று மனோஜ் பாண்டியனும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக விழுப்புரம் மாவட்டத்தை பிரிப்பது தொடர்பாக இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரிடம் இந்த குழு தெரிவிக்கும் எனவும், அதன் அடிப்படையில் ஏதேனும் ஒரு முக்கிய முடிவுகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பாகவும் இனி வரும் காலங்களில் அதிமுக தரப்பினர் எந்த ஒரு பேச்சும் வெளியில் பேசக்கூடாது என்பது தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கவும் வாய்ப்பிருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோபி,
உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி நந்தினி.